வெல்கம் டு ராப்டஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளாசியர் ட்ரை பண்ணுவோம். ஓகே, 91 கிளாசிக் கிராப் கூப்பன்ஸ் இருக்குது. ஸோ கிடைக்குதா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, பப்ஜி வேறு பேன் பண்ணிட்டாங்க. ஸோ சேட் நியூஸ். எல்லாத்தையும் வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற எல்லா ஸ்கிராப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். ஓகே கேஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன இருக்குது ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இதை ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் கொடுக்க மாட்டாங்கன்னு ரெண்டு கேப் ஒரே நேரத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். டூப்ளிகேட் ஐட்டம்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் மேண்டல் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷாப்பில் இருக்க பிபி. ஓகே, பிபி காயின் சோல்ட் அவுட். ஓகே, பிபி காயின் வச்சு சோல்ஜர் இருக்கு கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே இருக்கிற பிபி எல்லாம் காலி பண்ணியாச்சு. இன்வென்டரியில் போட்டு இருக்கிற எல்லாத்தையும். ஸோ ஹாவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த கிரேட் ஓப்பனிங் பண்ணிடுவோம். ஓகே, கிளாசிக் கிரேட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஷேர் சேவ் பண்ணி வைப்போம். இந்த இத்து போன ஆர்னமெண்ட்டை நான் கேட்கவே இல்லை. பிஸ்டல் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து ஓப்பன் ஒன்ஸ் என்ன பொறுமையாக 8:00 இன்னும் ஆகலை. ஓகே, ஸோ ஓப்பன் டென்ஸ். இல்லை, ஏதோ சுற்றிட்டு வருது. ஓகே, புஷ்பானமாக போயிடுச்சு, புஷ்ஷாக போயிடுச்சு. ஓகே, யூசி. ஓகே ஓகே காய்ஸ், கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஓகே, ப்ரீமியம் கிரேட்டுக்கு போவோம். ஓப்பன் ஒன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே ஏதோ ஒரு பேக் புக்கு இது கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நல்லது தான். ஓகே, ஓப்பன் டென், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சோழி. ஒரு நல்லா ஸ்டிக்கர் இத்து போன ஒரு ஐட்டம் கேட்டா, இது யாரா கேட்டா, இது ஏண்டா கொடுத்தீங்க சட்டி பப்ஜி மண்டேனா, ஒரு யூஸும் கிடையாது. 10 பிசாக்கு ப்ரோஜன், 10 பிசாக்கு ப்ரோஜன். மார்னிங் 8:00 ஆகல, அதுதான் 10 பிசாக்கு ப்ரோஜன் இல்லை. ஓகே, கடைசியில் அந்த எல்ஃபயராவது கிடைக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா, டிஸ்மேண்டில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம். 10 பிசாக்கு ப்ரோஜன் இல்லைங்க, எல்லாம் வேஸ்ட்டு. ஆல்ரெடி எடுத்த ஐட்டம்ஸ் தான். இதை எடுக்கிறதுக்கு நான் எடுக்காமே இருக்கேன். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு பிசாக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆறுதா இருக்குது. வந்து வாங்கிடுவோம், ஷாப்பில் போய்ட்டு வாங்கிட்டு ரெடியும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, செஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஐட்டம்ஸ் கிடைச்சா ஹாப்பி. ஓகே, பர்ச்சேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஒன்றாவே ஓப்பன் பார்த்துக்கலாம். ஓப்பன் ஒன்ஸ் தான் கொடுப்பானுங்க, அது நல்லா தெரியும். இதெல்லாம் யார் கேட்டா, சுற்றிட்டு வரதெல்லாம் பில்டப்
ஒரு பிசாகு பிரயோஜனம் இல்லை. இந்த சில்வர் ஃபேக்டர் ஆயிடுச்சு, அப்புறம் கொடுத்து தொலைங்களாண்டா. சில்வர் 10 பிசாகு, 10 பிசாகு. எந்த ஐட்டமும் ஒரு குடியாக ஒரு ஐட்டம் கூட கொடுக்கல. ஓகே, துரதிருஷ்டா இருக்கு. 10 பிசாகு பிரயோஜனம் இல்லாத ஐட்டத்தை கொடுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் ஓகே. ஸோ மறுபடியும் கிரியேட்டிவ் ப்ரீமியம் கிரியேட்டிவ் வேஸ்ட் மொத்த நூறு சில்வர். இது யார் கேட்டா? ஒரு பேண்ட் கொடுத்துருக்கானுங்க. இது உருப்படியே இல்லாத இந்த வாட்டி. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறது வேஸ்ட்டு. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வரீங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஓகே, சப்ளை கொடுத்து விடுவோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். சுற்றிட்டு வர மைக்ரோ பில்டப்லாம் கொடுங்க. ஆனால் ஒரு டைம் லிமிட்டெட், டைம் லிமிட்டெட், எல்லாம் டைம் லிமிட்டெட். பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இருக்கிறது ஒரு ஏஜ் கரன்சி. அதை வச்சு அவங்களாம் ஏதாவது ஒரு நல்ல அவுட் ஃபிட். ஓகே, டைம் லிமிட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் மொத்தத்தை டிஸ்மெண்டில் பண்ணிடுவோம். ஒரு லென்த்தி. ஓகே கைஸ், இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு. இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ அதில் வந்து ஸ்கிராப் ஒரு 3 சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து செக் பண்ணி சோக்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 10 ஸ்கிராப். ஓகே, ஒரு கிளாசிக் ஸ்கிராப் கிடச்சிருக்கு. ஓப்பன் டென்ஸ், ஓப்பன் டென்ஸ் அப்படின்னு மாறி மாறி சப்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் டென்ஸ் எல்லாம் பயங்கர பில்டப்பாக தான் இருக்கும். 10 விசாகு பிரயோஜனம் இல்லைங்க. தாய் கணக்கு ஒரு விசாகு பிரயோஜனம், ஒரு உருப்படியான ஐட்டமே கிடையாது. சில்வர் ஸ்டிக்கரு, சில்வரு ஸ்டிக் ஆல்ரெடி இருக்கிறது தான் கொடுக்குறானுங்க. 10 விசாகு. ஓகே, சாம்பராய். ஓகே, இந்த இருக்கிறது வந்து கிளாசிக் ரெட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாசியர் ட்ரை பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. கிடைச்சா பார்த்தா விசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஓபன் போன ஐட்டத்தை தவிர பக்கி கிறிஸ்டல் ஆல்ரெடி இதுவும் ஆல்ரெடி இருக்கு. 10 விசாகு பிரயோஜனம் இல்லை. 10 விசா பிரயோஜனம் இல்லாத ஐட்டம் தான். எல்லாம் இருக்கிற ஒரு யூஸும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓப்பன் ஒன்ஸ் இன்னும் இருக்குது. கிரேட்ல ஒரு யூஸும் கிடையாது. நல்லா ஆகிட்டது வரட்டும். இதுக்கப்புறம் கிளாஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், யாரு கேட்டாங்க? விசாகு பிரயோஜனம் ஆல்ரெடி கொடுத்த இத்து போன ஐட்டத்தை தான் தருவானுங்களே தவிர ஒரு ஐட்டம் கூட ஒருபடியான ஐட்டம் இருக்காது. ஓப்பன் ஐட்டம்
கடைசியாக இந்த பாட்டி உருப்படியான ஐட்டம்னா இது ஒன்று தான். ஓகே ஓபன் ஒன்ஸ். ஓகே ஏதோ ஒரு பேண்ட் வந்திருக்கு, இதை யார் கேட்டா. ஒரே ஒரு யூஎம்பி. இத்து போன இந்த ஐட்டத்தை யாருக்கு தெரியல. இந்த பப்ஜி இந்த கிளாசியர் கிடைக்கவே போறதில்ல. நானும் பைசா அடுத்து எடுத்துட்டு அன்பிலீவபிள் கிளாசியர் கன் ஸ்கின்னு எடுத்துட்டேன். வேற லெவல் மாசு, போக வேற லெவலுக்கு, வேற லெவலுக்கு. கொடுக்க மாட்டேனே நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா கிளாசியரை கொடுத்துட்டாங்க. ஓ மை காட், என்னால் இதை கண்டிப்பாக நம்பவே முடியல. ஓ ஷட், இதுக்காக ஐயோ வா, இதுக்காக ஸ்கவுட்டு எவ்வளோ செலவு பண்ணால், 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், அசால்ட்டாக 90 கிளாசியர் ஸ்கூப் பண்ணி ஸ்க்ராப் சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ கடைசியாக வந்து கிளாசியர் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக அது என்னால் நம்பவே முடியல. நான் ஓப்பன் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:00. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். கிளாசியர் கிடச்சிருச்சு. ஓ மை காட் ஷிட், அன்பிலீவபிள், இது என்னால் நம்பவே முடியலங்க. கிளாசியர் எடுத்துட்டேன், அதுவும் கிளாசியர். ஓ மை காட், இது என்னால் சத்தியமாக நம்ப முடியல. வா சூப்பர், ஹாப்பி ஃபார் இட், கிளாசியர் கிடச்சிருக்கு. ஸோ இத்தனை ஸ்டிக்கர் கொடுத்தாலும் கடைசியில் எனக்கு வந்து கடைசி நேரத்தில் கிளாசியர் வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே பரவாயில்ல, ஹாப்பி ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம், அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கிளாசியர், ஹாப்பி ஃபார் இட். அன்பிலீவபிள், ஸோ வேற லெவல், வேற லெவலுங்க. கிளாசியர் எடுத்தால் நான் சத்தியமாக நடிச்சு பார்க்கல. ஓகே கிளாசியர், ஹாப்பி. ஸ்பென்ல ஏதாவது பண்ணிக்கலாம் இருக்கிறது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரை. ஓகே பிஸ்டல், 10 பிசாக்கு பிரோஜனம் இல்லாத இந்த பிஸ்டலை தான் கொடுப்பானுங்க. ஓ மை காட், கண்டிப்பாக அது நம்பவே முடியல. ஒரு வர்த்தான கிரேட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல, கிளாசியர் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ டைம் லிமிட்டட் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அந்த கிளாசியரை பாருங்கள், வேறு லெவலுக்கு அங்கே, அங்கே வேறு லெவலுக்கு போங்க. இங்கே பாருங்க கிளாசியர் மின்னுதா, வேறு லெவலில் இருக்கு போங்க. ஸோ ஹாப்பி 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 அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் ஸோ இது பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஓப்பன் பண்ணிட்டேன். கிளாசியர் மின்னுது தகு தகு தகுன்னு. ஓகே ஹாப்பி ஃபார் இட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பியில் எஸ்எம்சியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே நல்லா இருக்குது. ஓகே பட் ஆனால் வந்து என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசியர் மேலே எனக்கு ஒரு பெரிய கண்ணு. ஸோ அதனால் கிளாசியர் தான் கெத்து. ஸோ கிளாசியர் எடுத்தாச்சு ஃபைனலி. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாசியர் வந்து கிடச்சிருக்கு. ஓகே ஹாப்பி ஃபார் இட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கி ஸ்கின் ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட. இந்த பக்கி ஸ்கின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த பக்கி ஸ்கின் பற்றி தான். ஓகே 3 பக்கி ஸ்கின் என்கிட்ட. ஓகே கைஸ், ஸோ ஃபைனல் ஃபைனல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியாக பேன் ஆகிற டைமில் கொடுக்குறாங்க யூஸ். ஸோ மேக்ஸ் அவுட், ஓப்பன். ஒரு 10 பிசாக்கு ரோஜனம் இல்லை, ஒரு ஐட்டம் கூட உருப்படியாக கிடைக்கல. ஓகே இந்த கிரேட் எது கொடுக்குறானுங்கன்னு தெரியல. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்ட்ரோம் ஸ்காரல் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிள் கன் ஸ்கின் எடுத்தாச்சு. ஓகே
சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கிளாஸ் இயர் எடுத்துட்டேன். ஓகே ஹாப்பி ஃபார் இட். கிளாஸ் இயருக்காக தான் வெயிட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இதை நான் நம்பவே முடியல. என்னால் நான் வந்து கிளாஸ் இயர் எடுத்திருக்கேன் அப்படின்றதே எனக்கு வந்து நம்ப முடியலங்க. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில். ஸோ த லேப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இயர் இருக்குது. கிளாஸ் இயர் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, பட் ஆனால் நமக்கு வந்து கிளாஸ் இயர் தான். மெட்டீரியல் ரெண்டு மெட்டீரியல் வேணும் கில் எஃபெக்ட்டுக்கு. அட்வான்ஸ்டு ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைப்படுது. ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்ம வந்து வாங்கிக்கலாம் பொறுமையாக, ஒன்றும் அவசரம். ஓகே பிக்கஸ்ட் கிரேட் ஓப்பனிங் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தது எல்லாத்தையும் கிளாலி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் புதுசாக நான் வந்து மெட்டீரியலுக்காக ஒரு 90 ஸ்க்ராப்பை சேர்த்து அதுக்கப்புறமா பண்ணால் தான் உண்டு. ஓகே கைஸ், ஸோ இதை தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் கிளாஸ் இயருக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக மிராக்கல் ஹேப்பன் ஏண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே இதுக்காக நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபைனலி கிளாஸ் இயர் இஸ் ஐ காட் இட். ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராப்டஸ் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.